சக்கச்சவந்தமான மணிரத்னம் தயாரிக்க சொல்ல நடிச்சீங்க, இப்ப மணிரத்னம் தயார் பண்ணி நடிக்கிறீங்க, அடுத்து பொன்னியின் செல்வன் நடிக்கிறீங்க. பொன்னியின் செல்வன் நடிக்கிறேன். என்கிட்ட வந்து தனா கதை சொன்னாரு. ஆக்சுவலி நான் நம்ம வீட்டு பிள்ளைக்கு முன்னாடி இந்த படம் தான் சைன் பண்ணேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, பிகாஸ் நான் வந்து எப்பவுமே சினிமாவை சினிமாவில் கேரக்டர்ஸை வந்து அந்த கதாபாத்திரம் அந்த ரோல்ஸ்க்கான இதை தான் நான் பார்ப்பேனே தவிர இந்த ஹீரோ ஹீரோயின் அது என்னோட மெயின். என்னோட ஆரம்ப காலத்துலேருந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க என்னோட படம் எல்லாமே வந்து படத்தில் ஹீரோ ஹீரோயின் அந்த மாதிரி அந்த அந்த அதில் இதில் போக மாட்டேன். அந்த கேரக்டர்ஸ் தான் இம்பார்ட்டண்ட். அதுதான் அது அதுதான் வந்து ஹாலிவுட்லேயும் சரி பாலிவுட்லேயும் சரி அது அப்படி தான் போயிட்டுருக்கு. அப்படி பார்த்திங்கன்னா ஹிந்தி படத்தில் ரன்வீர் சிங் அண்ட் ரன்வீர் அண்ட் பிரியங்கா சோப்ரா அவங்க ரெண்டு பேரும் சிப்ளிங்ஸாக தான் நடித்தாங்க. ஸோ அந்த படம் வந்து பெரிய ஹிட் ஆங்க. ஸோ எப்போவுமே வந்து அந்த அந்த மைண்ட் செட்டில் நான் எப்பவுமே கதை கேட்க மாட்டேன். எனக்கு என்னோடய கதாபாத்திரம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எனக்கு தனா கதை சொல்லும் போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப புதுமையாக இருந்தது. ஸோ இந்த காலத்தில் இருக்கிற ஒரு அண்ணன் தங்கச்சி, இப்போ அண்ணன் தங்கச்சின்னா சும்மா அவங்க வந்து அண்ணனுக்காக தங்கச்சி பண்ணுறது தங்கச்சிக்காக அண்ணன் பண்ணுறது அது மாதிரி கிடையாது. இட்ஸ் டோட்லி டிஃப்ரெண்ட். இட்ஸ் அபவுட் அவங்க ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட் ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருப்பாங்க. இப்போ நானும் என் அண்ணனும் அப்படி தான் இருப்போம். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் அவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க, பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க, பிஸ்னஸ் எப்படி டெவலப் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டைப்பான ஒரு கேரக்டரைசேஷன் இந்த இந்த கேரக்டர் சூஸ் பண்ண ஒரு விதத்தில். இப்போ ராதிகா அம்மா இங்கே இருக்காங்க. ஸோ ஒரு விதத்தில் அவங்களும் அவங்களோட டைமில் வந்து அவங்க அதை தான் பண்ணாங்க. ஸோ ஐ திங்க் எவ்ரி ஆக்டர் ஒரு ஆக்டராக தான் இருக்கணும், நான் ஆக்ட்ரஸாக இருக்கணும்னு விரும்பலை. கோடீஸ்வரி இதில் ஐஸ்வர் ராஜேஷ் எதிர்பார்க்கவும் இல்ல. பட் நான் இந்த படம் தான் ஃபர்ஸ்ட் சைன் பண்ணேன். ஸோ அந்த அந்த படத்தில் பார்க்குற துளசி கேரக்டருக்கும் இங்கே வந்து மங்கை கேரக்டருக்கும் அவங்க வந்து டூ எக்ஸ்ட்ரீம்ஸ், அதாவது சவுத்துக்கும் நார்த்துக்கும் இருக்கிற அவ்வளோ டிஃப்ரென்ஸ், எங்கேயுமே ஒரு சாயல் கூட இருக்காது. நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதுதான் நான் சொன்னேன், இன்னைக்கு காலகட்டத்தில் இருக்கிற ஒரு அண்ணன் தங்கச்சி, ஒரு ஒரு சிட்டியில் இருக்கிற ஒரு அண்ணன் தங்கச்சி அப்படின்ற ஒரு ரொம்ப ரொம்ப லேட்டஸ்டான ஒரு வேர்ஷன் அப்படின்னு. You have proved yourself as a wonderful actress. Nariya challenging roles panirkeenga, but when you stepped into Vanam Kottum set or a seasoned or a spontaneous performer like Radhika avangaloda neenga pannumbodhu, what was the initial inhibition enna irundha? No, I already worked with her, no, in Dharmadurai. So enakku avangala nalla palakkum, and enakku vandu I always admired her. Na vandu paathu rasichirken avangala. அவங்க படம் நிறைய இப்போ அவங்க இருக்காங்கன்றதுக்கு நாங்கள் வந்து நான் எல்லாம் அவங்க இல்லைன்னா கூட நான் இதான் பதில் சொல்லுவேன். எல்லா இன்டர்வியூஸும் சொல்லியிருக்கேன். எனக்கு எனக்கு அவங்க மாதிரி ஒன் ஆஃப் ஹர் சாய்ஸஸ் ஆஃப் ஃபிலிம் அந்த காலத்தில் நோ ஷீ ஆக்டர் இஸ் ஐ திங்க் ஷி வாஸ் அ ஃபர்ஸ்ட் ஹீரோயின், ஐ மீன் சாவித்ரி அம்மாக்கு அப்புறம் ஷி வாஸ் அ ஃபர்ஸ்ட் ஹீரோயின் டு ஆக்ட் அஸ் அ சிஸ்டர் இல்லை. ஸோ நவ் ஐ ஆம் டேக்கிங் தட் கிரெடிட். எனக்கு அது இப்போ அந்த பாத்துல நான் வரும்போது ஓகே ஐ டுக் தட் ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னா இருக்கு சாவித்ரம்மா ராதிகா மேம் அண்ட் தென் நவ் ஐ எம் டூயிங் இட். ஸோ இப்போ நிறைய ஆக்ட்ரஸஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நான் காக்கா முட்டை பண்ண டைம்ல இந்த அம்மா கேரக்டர் பண்றதுக்கு யாருமே எனக்கு தெரிஞ்சு ஆக்ட்ரஸஸ் யாருமே அந்த ஏஜ்ல ஒரு 22 வயசு தான் எனக்கு அப்போ. ஸோ அந்த டைம்ல யாராவது அது பண்ணியிருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. பட் நான் பண்ணதுக்கு அப்புறம் நிறைய பேர் பண்ணாங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இப்போ இங்கே பார்த்ததுக்கப்புறமும் ஐ நோ மஞ்சிமா எனக்கு நல்ல ஷி இஸ் அ குட் ஃப்ரெண்ட். ஸோ மஞ்சிமா எனக்கு ஒரு நாள் ஃபோன் பண்ணிவிட்டு டார்லிங் ஐம் டூயிங் அஸ் அ சிஸ்டர் ஃபார் விஜய் சேதுபதி அந்த மாதிரி சொல்லும்போது யூ ஆர் த ஒன் ஹூ மேட் மீ டூ திஸ் அப்படின்னாங்க. நான் சொன்னால் அது தப்பே இல்லை, கேரக்டர்ஸாக கேரக்டர்ஸாக பார்க்கணும் அவ்வளோதான். யா யூர் அன் ஆக்டர் எண்ட் ஆஃப் த டே. மேடம் மற்ற படத்தோட இந்த படம் ஸ்பெஷல் இல்லையா? சரத் சார் கூட 23 வருஷம் மெட்ராஸ் டாகிஸ் பிரபு சாரோட பையன் நடிக்கிறது. இட் இஸ் நைஸ். இது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் இட் இஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணி ஆக்ட் பண்ண படம். ஏன்னா செட்டும் கலகலகலன்னு இருந்து சீன்ஸும் வித்தியாசமாக இருந்தது எல்லாருக்கும் நடிக்கிறதுக்கு.
என்ன சொல்கிறோம், ஒரு நல்ல மீட்டி ரோல்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லை, அந்த மாதிரி எல்லாருக்குமே, எனக்குன்னு மட்டும் இல்லை. முதல்ல சரத் சார் கூட நடிக்கிறது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. பட் இந்த படத்தில் அவர் வீட்டில் ஜாஸ்தி பேசினார், செட்டில் பேச மாட்டார். அண்டு அவர் ஒன்று அவர் ஒன்று நாங்கள் தான் பேசிக்கிட்டே இருந்தோம். அவர் இட்ஸ் குட் ஃபேன். ஐ திங்க் ஹீ ஸ்போக்ல உங்ககிட்ட தான் பேசினாரு, என்கிட்ட எங்கே பேசினாரு. நாங்கள் வந்து ஒரு உங்ககிட்ட எல்லாம் ஜாலியாக இருக்கிறது தான், என்கிட்ட ஒரு ஃபேமிலி மாதிரி தான் இருந்தோம். ராதிகா மேம், சரத்குமார் சார், நான், விக்ரம் பிரபு, நான், எங்களுக்கு தான் நிறைய காம்பினேஷன் படத்தில். ஸோ இட் வாஸ் குட்.